நம்ம லைஃபோட டிரைவிங் ஃபோர்ஸே எமோஷன்ஸ் தான். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான எமோஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா லவ். நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் லவ் இருக்கும். நம்ம பிடிச்ச விஷயங்களை தான் எப்போயுமே பண்ணிகிட்ருப்போம். அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா லவ் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இல்லை. நம்ம ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கூடயே நமக்கு அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமாக லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் மேபி குழந்தையாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது அப்படின்றப்போ நம்ம அவங்கள லவ்வும் பண்ணுவோம், ஆனால் வந்து அவங்கள ப்ளேம் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவங்கக்கிட்ட உள்ள தப்பை கண்டுபிடிப்போம், நம்ம சொல்கிறதா ரைட்டு இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது. ஸோ இப்போ இந்த லவ் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம லவ் பண்ணுறோம். தட் இஸ் கண்டிஷ்னல் லவ். நான் உங்ககிட்ட இவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கேன், ஸோ நீயும் என்கிட்ட இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கண்டிஷ்னல் லவ். ஸோ இந்த கண்டிஷ்னல் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போ அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அடுத்தவங்கள அப்போ தான் நம்மளால் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ண முடியும். ஒரு லேக்குக்கு ரெண்டு பேர் போகிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே மீன் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்சன் வந்து மீன் பிடிச்சி வீட்டுக்கு ஃப்ரை பண்ண எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு அந்த மீனுக்கு ஃபுட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் பண்ணுறது அன்கண்டிஷ்னல் லவ்னால் மீனுக்கு ஃபுட் போட்ட பர்சன் தான் வந்துட்டு அன்கண்டிஷ்னல் லவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நம்ம லவ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு என்ன தேவையோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் இல்லாமல் பண்ணுறது தான் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ இப்போது நம்மளால் ஏன் அப்படி அன்கண்டிஷனல் லவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட செல்ஃப் லவ் இல்லாத போது தான் நம்மளால் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்தவங்கள அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணணும்னா நம்ம செல்ஃப் லவ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் லவ் அப்படின்றது நம்மளை கேர் பண்ணிக்கிறது, நம்மளை லவ் பண்ணுறது, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்கியூ பண்ணி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னாலே நம்ம தான். நம்ம வந்து அந்த லவ்னால் ஓவர் ஃப்ளோ ஆகுறப்ப தான் அடுத்தவங்களுக்கு நம்மளால் லவ்வை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட், நம்ம கூட நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கூட நமக்கு ஐ காண்டாக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம மிரர் தான் யூஸ் பண்ண முடியும். மிரர் முன்னாடி நின்று டெய்லி வந்து நம்மளை பற்றி உயர்வா ஐ லவ் யூ, ஐ அக்செப்ட் யூ, ஐ ஆம் அ பியூட்டிஃபுல் சோல், இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு நாள் சொல்கிறதுல வராது, டெய்லி ஒரு மினிமம் 21 டேஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட செல்ஃப் வர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ அங்கே வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருக்காது, நமக்கு செல்ஃப் எஸ்டீம் வந்து டெவலப் ஆகும் நம்மக்கிட்ட. ஸோ அப்போது நம்மளால் அன்கண்டிஷ்னல் லவ்வை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது அவங்க தான் நமக்கு எதுவுமே பண்ணுறதே இல்லையே, நம்ம ஏன் அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த அன்கண்டிஷ்னல் லவ் பண்ணுறதுனால அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதனால் அவங்க பெனிஃபிட் ஆகுறதை விட நம்ம தான் பெனிஃபிட் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு ரிசீவ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த பர்சன் நமக்கு கொடுக்கலனாலும் அது எப்படியோ வேறு வழியில் நமக்கு கிடைச்சிடும். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ணுற உதவிகளில் வந்து பிரெயின்லேருந்து டோப்பமைன் செக்ரெட் ஆகுது. ஸோ அப்போது இந்த ஹார்மோன் வந்து ஹாப்பினஸ் ஹார்மோன், நம்ம இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம ஹாப்பியாக இருப்போம், அதனால் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அன்கண்டிஷ்னல் லவ்வை நம்ம கொடுக்கலாம்,
நம்மளை சுற்றிலும் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணலாம். தேங்க்யூ.